மழைக்காலம் ஆரம்பித்தாச்சு, சளி இருமல் வறட்டு இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும். வீட்டிலே ஒரு பெஸ்ட்டான கை வைத்தியம் வெற்றிலை ரசம், 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வெற்றிலை ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு வெற்றிலை எவ்வளோ எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வெற்றிலை ஒரு மீடியமான சைஸுக்கு எடுத்துக்கோங்க. வெற்றிலையோட அளவு ரொம்ப முக்கியம், அதிகமாகவும் சேர்த்துக்கக்கூடாது, கம்மியாகவும் சேர்த்துக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சேர்த்தா தான் ரசம் வந்து நல்லா சுவை மனம் இருக்கும். இப்போ வெத்தலை கூட தக்காளி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸுக்கு எடுத்துருக்கேன். ஏன்னா புளி சேர்க்காதனால நம்ம இந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கேன். வெத்தலையில் இருக்கிற காம்பை கிளி எடுத்துருங்க, காம்பு தேவையில்லை. வெத்தலையை குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க, அப்படியே போட்டிங்கன்னா சரியாக அறப்படாது. நெக்ஸ்ட் இது கூட ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி போட்டு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1/2 அறப்பட்டு வரணும். நெக்ஸ்ட் இது கூட நம்ம எடுத்து வச்ச தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக இல்லாமல் ரொம்பவும் கோர்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன். இதில் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா, 4 பேர் சொன்னேன் இல்லையா, 400 மில்லிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு 100 மில்லி கணக்குக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு இனுக்கு கருவேப்பிலையை காம்போடைய கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். இதை கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு இது கூடவே நல்லா ஒரு 6-7 பல் பூண்டை போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதையுமே கோர்ஸாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மிளகு சீரகம் பூண்டை வெற்றிலை தக்காளியை அரைச்சி தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போ இதை கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா இதில் இருக்கிற அந்த காரத்தன்மை எல்லாமே நல்லா இறங்கி வரும். நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன், எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம், வெந்தயம் வேண்டாம். இதை நல்லா பொரிஞ்சுதான் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் நம்ம கரைச்சி வச்சு அந்த வெற்றிலை தக்காளி கரைசலை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெற்றிலை ரசத்தில் கொஞ்சம் கூட புளி சேர்க்காதீங்க, வெற்றிலையோட ஃப்ளேவர் இருக்கவே இருக்காது. நம்ம அதுக்கு பதில் தான் அதுக்கு ஈக்குவலாக புளிப்புத்தன்மைக்காக நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம், அதனுடைய சுவையே அந்த புளிப்பு சுவையை கொடுத்துரும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன், ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம நார்மலாக ரசம் எப்படி வைப்போம் அப்படின்னா, நுரை கட்டினதும் ஆஃப் பண்ணுவோம். ஆனால் இது வந்து நுரை கட்டினதும் ஆஃப் பண்ணாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா நுரை கட்டி வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சா தான் வெற்றிலையில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகும், வெற்றிலை ஃப்ளேவர் நல்லா அந்த ரசத்தில் நமக்கு கிடைக்கும். கொதிக்க வைக்காமல் இறக்கிட்டீங்க அப்படின்னா பச்சை ஸ்மெல் இருக்கும் அந்த ரசத்தில், நல்லா தலைன்னு கொதிக்கணும். ஜலதோஷம் இருமல் வரட்டை இருமல் இப்போ இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த ரசம் வச்ச உடனே நல்லா சுட சுட ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி 2 முறை 3 முறை இந்த வெற்றிலை ரசம் சாப்பிட்டிங்கன்னா அந்த சளி இருமல்லாம் காணாமல் போயிடும். சளி தொந்தரவுக்கு மட்டும் இல்லை, அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்களும் இந்த ரசம் எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ரசம் நல்லா கொதிச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மணக்க மணக்க வெற்றிலை ரசம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.